ஒரு ஈஸியான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் அஞ்சு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை எட்டு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஆழாக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க மசாலாக்கு பட்டை ஏலக்காய் சோம்பு லவங்கம் பிரிஞ்சி ஏலை ரைஸ் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பேன் எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சியால சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு இதில் சால்ட் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம் இப்போ வதக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு பூண்டு நல்லா இடித்து போடுங்க ரெட்டு பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா கொதி வரட்டும் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி போடுங்க அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நல்லா மசாலா ஊறும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் வந்து பொடியை ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் லைட்டாக காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணுங்கள் ரெண்டு டைமும் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ரைஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஷூவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலையும் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்